ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆடி ஸ்பெஷல். அதுவும் கோயிலில் பாருங்களேன் என்ன அட்டகாசமாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வேறு எங்கேயும் இல்லை, நம்மளோட முருகன் கோயில் தான். இது ரொம்ப ஃபேமஸான கோயில் கூட. வேறு லெவலில் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. நம்ம கடவுளை கும்பிட்டுலாம் காத்தாலே கிளம்பிட்டோம், ரெடி ஆகிட்டு. பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷு. பாருங்கள் நம்ம முருகர் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக கரைச்சிருக்காங்க நம்ம முருகரை. சரி, அப்படியே ஒரு கும்பிட்டு போட்டு சரி நம்ம வெளியே போய் பார்த்தா க்யூ இருந்துச்சு. அப்படியே சாப்பாடுக்கு அன்னதானத்துக்கு க்யூவில் நிற்கலான்னு க்யூவில் நின்றுட்டோம். பயங்கர ரஷ் வேறு. சரி, தக்க தக்கன்னு க்யூவில் போய் முடிச்சுட்டு சரி எங்கள் அம்மா கோசம் வெயிட்டிங்கில் இருந்தது பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டாங்க. பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸும் கூட மீன் வச்சுக்கிறாங்க. சரி, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். அண்ணன் கிட்டக்கிட்ட ரீச் ஆகிட்டோம். பாருங்களேன் ஆனால் சாப்பாடு வந்துட்டு சொல்லப்போனால் வேறு லெவலில் இருந்துச்சு. கோயிலில் அன்னதானம் வந்துட்டு கல்யாண சாப்பாடு மாதிரி போட்டாங்க. எல்லாம் செட்டாக பாருங்கள், உப்பு, ஊறுகாய், பாயசம், உப்பட்டு, அப்புறமா கோசம்பரி, பீன்ஸ் பொரியல், பொட்டேட்டோ, அது எதுவும் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தாங்க, லட்டு, அப்புறமா பலாவு. பாருங்கள் இது மாதிரி எதுவும் தட்டை வடைன்னு பலாவு, ரைத்தா, நல்லா சூப்பராக வயிறம்பு காத்தாலே சாப்பிட்டு போங்க. கோயில் சாப்பாடு சாப்பிட்ணுன்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். வேறு லெவலில் இருந்துச்சான டேஸ்ட்டு. அப்படியே ஒயிட் ரைஸும் இருந்துச்சு. ஒயிட் ரைஸு சாம்பார் போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்கள். நம்ம முருகருக்கு அலங்காரம் பண்ணிட்டாங்க. சரி, நல்லா சூப்பராக இருந்துச்சு. சாமிக்கு அலங்காரம் பார்க்கறதுக்கு கொடுத்து வைக்கணும். சரி, நம்ம அலங்காரம் எல்லாம் பார்த்துட்டு பார்த்திங்கன்னா கூட்டம் வேறு லெவலில் வந்துச்சு. நம்ம கோயிலுக்கு பயங்கர கூட்டம் போங்க. சரி, நம்ம வீட்டுக்கு வந்து பிரசாதத்துக்கு ரெடி பண்ணலாம். நம்ம சாயங்களை கொடுக்கறதுக்குன்னு ஒரு பெரிய தீட்சை எடுத்து பிசிபலை பாத் எங்கள் அம்மா சுட சுட ரெடி பண்ணிக்கிறாங்க. யாருக்குன்னா உங்களுக்கு பிசிபலை பாத் ரெசிபி ஒன்றுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நாங்கள் போன வருஷம் கூட இந்த ஆடி ஸ்பெஷலுக்கு நாங்கள் வந்துட்டு பிரசாதம் பண்ணின்னு போய் கொடுத்தோம். அது வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஆமாம், ஸ்வீட் பொங்கல் அப்புறம் காரப்பொங்கல் ரெண்டுமே பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ லிங்க்கு கூட உங்களுக்கு அட்டாச் பண்ணுற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள் சூப்பராக வரலாம். நம்ம பிசிபலை பார்த்து ரெடி. இப்போ உண்மையில் கொஞ்சம் தாளிக்க வேண்டியது இருக்குது. ஸோ தாளிச்சிட்டா ரெடி ஆகிடும். பாருங்களேன் கொப்பரத்திரி வச்சுருக்கோம் பிசிபலை பார்த்துக்கு. எங்கள் அம்மா பிஸியாக ரெடி பண்ணிக்கிறாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்கள் தாளிக்கிறதுக்கு தேவை வந்து கருவேப்பிலை, வெங்காயம், அப்புறம் பீடிக்கை மிளகாய் நினைக்கிறேன். தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. சுட்ட சுட்ட கம்மா கம்மன் வாசனை சூப்பராக வருது போங்க. அது இந்த கிளைமேட்டுக்கு அந்த பிசிபலை பிசிபலை பார்த்து சாடும்போது அடுத்ததுதான் வேறு லெவலில் அடிச்சுக்க முடியாது போங்க. இன்னொரு ஹைலைட்டை கேட்கணும், நீங்கள் என்னான்னு கேளுங்களேன். வேறு ஒன்றும் இல்லை, கோயிலில் இந்த பிரசாதத்துக்கு இவ்வளோ பேர் வந்து தள்ளின்னு வாங்குகிறாங்கன்னு நீங்களே பார்க்குவீங்க. அது வீடியோ எண்டில் இருக்குது, ஸோ மிஸ் பண்ண பாருங்கள். அதனால ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எங்களோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது நீங்கள் சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. கீழே இருக்கிறவங்கெல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். சரி, நாங்கள் வந்துட்டு கோயில் கிளம்பலான்னு பிரசாதத்துக்குன்னு கிளம்பியாச்சு. பயங்கர கூட்டம், பிரசாதம் வர அவங்க வந்துட்டு கொஞ்சம் சாமி கிட்ட வச்சு அப்படி செக் பண்ணிட்டு எடுத்துக்கலான்னு வெயிட் பண்ணியிருந்தோம். பூஜை பண்ணிட்டு பிரசாதம் சரி எல்லாம் பண்ணிச்சு. எங்கள் அம்மா வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரின்னு பார்த்தா கீழே டக்கா டக்கா டக்கான்னு நின்ட்டாங்க போகும் பிரசாதத்துக்கு. பாருங்களேன் எவ்வளோ ரஷ்ஷு. இந்த பாருங்கள் குட்டி பஸ்ஸு கேசில் வச்சு பார்த்துட்டு க்யூவில் இருக்கிறவங்கள கூட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்களேன் ஒன்றா இந்த சார் சொல்கிறது கூட உங்களுக்கு கேட்டிருக்கோம். க்யூவில் நிற்கிறவங்களுக்கு கொடுங்கம்மா, நாங்கள் எங்களுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது, அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா. Thank you.
எப்போ செஞ்சாலும் எல்லாமே செட்டாக செய்வேன். பிரசாத டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுக்கோங்க. அதனால் நீங்களும் எங்களோட எல்லா டிஷ்ஷஸும் ரெசிபிஸும் ட்ரை பண்ணுங்க. மறக்காமல் எங்களோட வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எங்களுக்கும் பாருங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன பண்ணி சொல்லுங்கள், ஒரு லைக்கை போடுங்க, ஷேர் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் கூட சீக்கிரம் மீட் பண்ணலாம். ஆனால் ரஷ்ஷு பயங்கரமாக இருந்துச்சு. மக்கள் டே ஃபுல் ஃபில்டாக இருந்துச்சு. ஹாப்பியாக பாருங்களேன், எவ்வளோ ரஷ்ஷு. க்யூ வர ரோடு வரைக்கும் போய் நின்றுச்சு. சாமியை பார்க்கறதுக்கு க்யூவில் நின்றுருந்தாங்க. சூப்பராக எங்களோட டே எண்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. நம்ம இன்னொரு புது வீடியோவில் ஒரு புது டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம்.